இனிவரும் செய்திகளை சுருக்கமாக விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை தரமணியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 16 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தரமணியில் உள்ள அரங்கணல் தெருவில் உள்ள வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்தில் சோதனை செய்த காவல்துறையினர் 16 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சேகர், தேவா, அஜித்குமார், அரவிந்த் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். சென்னையில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் 807 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 132 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மதுரவாயலைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவரின் ஆட்டோவை மர்ம நபர்கள் சிலர் திருடி சென்றனர். சம்பவம் தொடர்பாக மதுரவாயல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் அப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த சிவகுமார், அஜித் ஆகிய இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் இருவரும் சேர்ந்து தட்சிணாமூர்த்தியின் ஆட்டோவை திருடியது விசாரணையில் தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாடு முழுவதும் மாநிலங்களில் கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை தடுக்க நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் வெளி மாநிலங்களில் சிக்கி தவிப்பவர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்பும் வகையில் சிறப்பு ரயில்கள் ஏற்கனவே இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் மாநிலங்களுக்குள் கூடுதல் ரயில்களை இயக்குவதற்காக மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்கப்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு வருகிறது. மும்பை ஜூஹு கடலில் விநாயகர் சிலைகளை கரைக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பொதுமக்கள் கொண்டு வந்த விநாயகர் சிலைகளை அங்கிருந்த இளைஞர்களை கொண்டு சென்று கடலில் கரைத்தனர். பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் கடலில் இறங்க அனுமதிக்கப்படவில்லை. மங்கள இசை கலைஞர்களுக்கு தனி வாரியம் அமைப்பது தொடர்பாக பரிசீலிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மங்கள இசை கலைஞர்கள் மற்றும் தெருக்கூத்து கலைஞர்கள் நிவாரணம் கேட்டு வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கின் விசாரணையில் நலவாரியத்தில் விண்ணப்பித்துள்ள பதிவு செய்யப்படாத இசை கலைஞர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலித்து உதவித்தொகை வழங்கப்படும் என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. பதிவு செய்த கலைஞர்களுக்கு 6 வாரங்களுக்குள் உதவித்தொகை வழங்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வயலின், வாய்ப்பாட்டு, மிருதங்கம் உள்ளிட்ட கலைஞர்களையும் பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என கூறினர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழக்கத்திற்கு மாறாக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனாவால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அனந்த பத்மநாப சுவாமி விரதத்தின் நிறைவு நிகழ்ச்சியான சக்கரஸ்தானம் நிகழ்ச்சி கோவில் குளத்தை தவிர்த்து ரங்கநாயகர் மண்டபத்தில் நடைபெற்றது. சக்கரத்தாழ்வாருக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடைபெற்ற பின்னர் குளத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட நீரில் மூழ்க வைத்து தீர்த்தவாரி நடைபெற்றது. சென்னை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் மாணவர்கள் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை இணையதளம் மூலம் நடைபெற்று வருகிறது. பட்டம், பட்டயம், இசையாசிரியர் பயிற்சி, மாலை நேர இசைக்கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் www.artandculture@tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.